Hello friends, welcome back to the channel 360 degree at home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கோதுமை கர்ஜூர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப கிரஞ்சியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும், சாப்பிடும்போது அப்படியே வாயிலேயே கரைஞ்சு போயிடும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே புது வீடியோஸுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோதுமை கர்ஜூர் செய்யறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிடும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரைஞ்சி போயிடும். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து 5 உருண்டையாக ஆக்கிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ஒரு கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா 5 குட்டி குட்டி உருண்டை வரும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம விரிச்சுக்க போகிறோம். ஸோ திரட்டுற கட்டையில் கொஞ்சமாக நம்ம மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை இதில் மெலீஸாக விரிச்சுக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ மெலீஸாக விரிக்க முடியுமோ அவ்வளோ மெலீஸாக விரிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இது வந்து இருக்கும். இப்போ நான் மெலீஸாக விரிச்சிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம மாவை வந்து நல்லா மெலீஸாக விரிச்சாச்சு. பாருங்கள் இவ்வளோ மெலீஸாக இருக்கணும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் வைக்கும்போது கொஞ்சமாக மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அதே மாதிரி நான் மற்றதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கே நீங்கள் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மாவுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம மாவை ஆட் பண்ணிவிட்டு அது மேலேயே இதை வச்சுக்க போகிறோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நம்மளுக்கு லேயர்ஸ் வந்து நல்லா வரும். இப்போ இதே மாதிரி எல்லா லேயர்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 5 லேயர் வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கடைசி லேயர் கூட இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் எடுத்துக்கலாம். 3 போதும்னு நினச்சிங்கன்னா 3 கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 5 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம 5 லேயருமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லேயர் வைங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி ரோல் பண்ணாதீங்க, நல்லா ஃப்ரீயாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லேயர்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம்.
ஒரு கால் இன்ச் இல்லைனா ஹாஃப் இன்ச் அளவு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா இது வந்து வேகாது. ஸோ அஞ்சு லேயர் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு இது. ஸோ ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம லேயர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து எட்ஜஸை வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம். லேயர்ஸை கொஞ்சமாக விரித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ லேயர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக விரிச்சிட்டு எட்ஜை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ எல்லா பீசஸுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ஏற்கனவே ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தா மாவு அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு, வெயிட் பண்ணி பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெண்டு பேட்சாக போடலான்னு பார்த்தேன், பட் இடம் இருக்கிறதுனால நான் மீதி இருக்கிற பீசஸ் எல்லாமே ஒரே பேட்சாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பீசஸையுமே நான் ஒரே பேட்சாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 5 minutes போல் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை திருப்பி விட்டுடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 minutes போல் இருக்கட்டும். லேயர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரையாக இருக்குது, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 cup சுகர் எடுத்துக்கிறேன். அது கூட 1/4 cup அளவு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற மாவோட குவான்டிட்டி வந்துட்டு 1 cup. ஸோ அதில் அந்த கப்லேயே வந்து 1/2 cup சுகர் எடுத்துருக்கேன், அந்த கப்லேயே 1/4 cup தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லா பீஸையுமே ஆட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கோதுமை கர்ஜூர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நீங்கள் வந்து சர்க்கரை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது ரெசிப்பியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.